இன்றைய தொலைக்காட்சி துறை எவ்வளவு மாறிவிட்டது. உலகின் முதலாவது முழுமையான தொலைக்காட்சி சேவையை 1936 பிபிசி துவங்கியது. அதன் 80 ஆண்டு இந்த வாரம் கொண்டாடப்படுகிறது. The controllers are ready on vision and sound. The vision and sound are on. The station goes on the air. தகவல் தொழில்நுட்ப புரட்சியின் துவக்கம் அது. 80 முன் பிபிசி தனது தொலைக்காட்சி சேவையை புதிய தகவல் தொழில்நுட்பத்தின் அதிசயங்களை புகழ்ந்து பாடியபடி துவங்கி வைத்தது. ஒரு ஆவண படத்துக்காக அந்த முதல் நிகழ்ச்சியும் அதில் பயன்பட்ட தொழில்நுட்பமும் மீளுருவாக்கம் செய்யப்பட்டுள்ளன. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக முனைவர் ஹக் ஹண்ட் அந்த கால கேமராக்களில் ஒன்றை மீண்டும் உருவாக்கியிருக்கிறார். அந்த கால தட்டு இப்படித்தான் இருந்தது. இதில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அது இயந்திரமயமான தொழில்நுட்பம். பிரகாசமான ஒளி லென்ஸ் மூலம் குவியமாக்கப்பட்டு வேகமாக சுற்றும் இந்த துளைகள் இருக்கும் தட்டு வழியாக இருட்டான பெட்டிக்குள் செலுத்தப்படும். அந்த தட்டு ஒளியை சிதறடித்து உருவத்தின் மீது விழவைக்கும். அதிலிருந்து தெரிக்கும் ஒளி சிதறலை காட்சிக்கான ஒளி மின்கலங்கள் உள்வாங்கி பதியும். தொலைக்காட்சியின் தந்தை என்று வர்ணிக்கப்படும் ஜான் லோஹி பேர்ட் 1920 துவக்கத்தில் இதை உருவாக்கினார். 1920 தொடங்கி 30 வரை அவரே இந்த தொழில்நுட்பத்தை வடிவமைத்தார். அதுவும் தன்னந்தனியாக வேகமாக செய்தார். இதற்கான தொழில்நுட்பம், காட்சித்தன்மை, மின்னணுவியல் எல்லாவற்றையும் அவர் சரியாக புரிந்து கொண்டார். வடக்கு லண்டனில் உள்ள அலெக்சாண்ட்ரா பேலஸில் தான் முதல் ஒளிபரப்பு நடந்தது. அங்கேதான் பேர்டின் கேமரா தொழில்நுட்பம் மார்க்கோனி இஎம்ஐயின் மின்னணு தொழில்நுட்பத்திற்கு எதிராக போட்டி போட்டது. இத்தகைய காட்சிகளை படம் பிடிக்க படச்சுருள் கேமராவை பயன்படுத்திய பேர்ட் அந்த படச்சுருளை நொடிகளில் துலக்கி அதை படியெடுத்து ஒளிபரப்பினார். அவரது உபகரணங்கள் புழங்குவதற்கு சிக்கலானவை, ஒரே இடத்தில் நிலை கொண்டிருந்தவை. பேர்டின் ஸ்டுடியோவின் இந்த படத்தின் இடது பக்க கண்ணாடி அறைக்குள் இருக்கும் அதை நீங்களே பார்க்கலாம். இதற்கு நேர் மாறாக இஎம்ஐயின் மின்னணு கேமராக்கள் ஸ்டுடியோவுக்குள் நகர்த்த வல்லவை, ஸ்டுடியோவுக்கு வெளியில் சென்றும் படம் பிடிக்க வல்லவை. 3 கழித்து பேர்டின் தொழில்நுட்பம் கைவிடப்பட்டது. தொலைக்காட்சியின் ஆரம்பகால ஒளிபரப்பில் நாடகங்கள், பெண்களின் நடனங்கள், சமையல் நிகழ்ச்சிகள், வாகன செய்திகள், அரங்குக்கு வெளியிலான நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. அந்த நாட்களோடு ஒப்பிடும்போது தொலைக்காட்சி உலகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமும் எவ்வளவோ மாறிவிட்டது.